வெல்கம் பேக் டு ஃபான் ஃபேக்ட். இன்றைக்கி டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு அண்ணா தான் எனக்கு சாயங்காலம் 6 மணிக்கு. நல்லாவே இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் சீக்வன்ஸ் படம் ஃபுல்லாகவே இருக்கும் போல இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் டீசர் ஃபுல்லாகவே ரஜினி மட்டும்தான் வரப்பில், ஃபுல்லாகவே பஞ்ச் டைலாக் ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் இருக்குது. குடும்பத்தை வந்து பழி வாங்கிடுறாங்க. அதை எப்படி வந்து இவர் வந்து எதிரியோட ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையும் அழிக்கிறாருங்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா டாப் ஆங்கிளில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லாரியெல்லாம் நிற்கிற மாதிரி இருக்கும், அது ஃபுல்லாகவே பர்ஸ் அவுட் ஆகிற மாதிரி சீன்லாம் எடுத்திருப்பாங்க. அது கிராஃபிக்ஸ் காட்சிகள் நல்லாவே வந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் தேட்டரில் வந்து எந்த மாதிரி இது செட் பண்ண போதுன்னு. பிஜிஎம் வந்து டி இமான் வந்து நல்லாவே போட்டிருக்காரு. இந்த பிஜிஎம்க்கு அப்புறம் படத்தில் பார்க்குறதுக்கு என்ன மாதிரி ஆல்டர்னேஷன் வரப்போகுதுன்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா டிமான் எப்போதுமே வந்து இது மாதிரி வித்தியாசமான இது வந்து செய்வார். சிறுத்த சிவா காம்போவில் இருக்கும்போது அவர் நல்லாவே பிஜிஎம் போடுவார். வெயிட் பண்ணி பார்ப்போம் தேட்டரில் பார்க்கும்போது எப்படி எப்படி புகூஸ் பம்ப்ஸ்லாம் வருதுன்னு. இப்போ அண்ணாத்த வந்து 50% ஆடியன்ஸில் தான் தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இதில் வந்து அது மட்டும் இல்லாமல் கூட வந்து நிறையா பெரிய படமும் வர மாதிரி தான் இருக்குது. எனிமி வந்து வரான்ட்டாங்க. அடுத்தது வந்து ஆரியாவோட மார்க்கெட் வெகுவாக உயர்ந்திருக்கு. இன்றைக்கி காலையில் ரிலீஸ் ஆன அரண்மனை 3 அதுவாக போகலை பெருசாக, அதனால் எனிமிக்கு வந்து ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து பெருசாக கொடுப்பாங்களா இல்லையான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனிமிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் வர்றதுனால அண்ணாத்தைக்கு என்ன மாதிரி ஆக போகுது ஸ்க்ரீன் கவுண்ட் வெயிட் பண்ணி பார்க்கணும். இது மாதிரி நிறையா டஃப் இருக்குது. 50% ஆடியன்ஸில் எது மாதிரி கலெக்ஷன் பண்ணணுங்கிறத பார்க்கணும். இது மாதிரி நிறைய சிக்கலில் வந்து சன் பிக்சர்ஸ் வந்து இப்போ இருக்காங்கன்னு சொல்லலாம். படம் நல்லாவே பாசிட்டிவ் ரிவ்யூ வந்தாலும் ராங் ரன்னில் தான் படத்தை வந்து போட்ட காசை வந்து எடுக்கணும். ஏன் இப்போ தீபாவளிக்கு படத்தை வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, டீசர் முடிவுற இடத்துல வந்து தீபாவளிக்கு தான் படம் ரிலீஸ்னு. எஸ்பிபியோட கடைசி சாங் வந்து ஓப்பனிங்கில் வரதுனால அதுக்குன்னே கூட்டம் கூட்டமாக போய் பார்ப்பாங்க. இப்போ தேட்டருக்கு வந்து டாக்டர் படம் வந்து நிறைய பேருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஒரு நல்ல கண்டென்ட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக பார்ப்பாங்க. மாநாடுக்கும் ஒரு பெரிய அளவில் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இந்த டீசரில் என்னென்ன பிரேக் டவுன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயமே சொல்லலாம். அவர் ரொம்ப சண்டை காட்சிகள் அதிகமாக இருக்கும். சிங்கப்பூர் ஆப்ரேஷனுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த படத்தில் தான் அதிக சண்டை காட்சிகள் வந்து நடிச்சிருப்பாங்க. பழைய ரஜினியை வந்து இந்த படத்தில் நம்ம பார்க்கலாம். பார்க்குறதுக்கு எங்காக இருக்கார், நல்ல டைலாக்லாம் நல்ல பவர்ஃபுல்லாகவே பேசுகிறாப்புல, அவரோட வாய்ஸ் மாடுலேஷன் இந்த படத்துக்காக பேசியிருக்கிறது நல்லாவே தெரியுது. இப்போ கடைசியாக வெளிவந்த ரஜினியோட படத்தில் வசூல் நிலவரத்தை பார்க்கலாம். ஓப்பனிங் டேயில் எந்த அளவுக்கு வந்து வசூலை வாரி குமிச்சிருக்குங்கிறத பார்க்கலாம். கபாலி படம் வந்து தான் அவருக்கு அதிகபட்ச வசூல் வந்து கொடுத்துருக்கு, 20 கோடி கிட்ட கொடுத்துருக்கு. அடுத்தது தர்பார் படம், முருகதாஸ் படம் வந்து 17 கோடி கிட்ட கொடுத்துருக்கு. சங்கரோட 2.0 பிரம்மாண்ட முறையில் விளைவிச்சாச்சு, 14 கோடி கிட்ட தான் வசூல் கொடுத்துருக்கு. காலாவோட படம் வந்து 13.5 கோடி கிட்ட கொடுத்துருக்கு கலெக்ஷன். பேட்டை வந்து கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில் வந்தது 11.5 கோடி கிட்ட கொடுத்துருக்கு. 18வது இடத்துல வந்து என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லிங்கா தான் இருக்குது, அது 12 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி எந்திரன் 2010 வந்த படம், அதுவே 11 கோடிக்கு மேலே எடுத்திருக்கு. இப்போ 50% ஆடியன்ஸில் அண்ணாத்தை எந்த அளவு பர்ஃபார்ம் பண்ணது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.